பேசு தமிழாக பேசு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பே லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் விரும்புகிற தொகையை பேசு தமிழாக பேசினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. இன்னைக்கு தலை தோனியோடைய பர்த்டே, அதனால எல்லாரும் தலையோடைய பத்திரேவா தோனியோடைய பத்திரேவா? தலை தோனி தெரியாதா? தலை தோனி தெரியாதுண்ணே. சினிமாவுக்கு தலை அஜித்குமார், ஆமாம். கிரிக்கெட்டுக்கு தலை தலை தோனி தான். தலை தோனி அப்படிங்கிற வார்த்தையே இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லாத மாதிரியும் கேட்டதே இல்லாத மாதிரியும் எப்படி நடிக்காம பாருங்க. அது இது ஒரு காமெடின்னு தலையா அஜித்குமாரா ஏண்டா என்னடா இதெல்லாம் ஒரு காமெடின்னு போட்டுட்டு இருந்தேன். தினம் கையில் ஒரு குச்சியோட தான் நிற்கணும். இப்படி ஏதாவது பண்ணுன்னா சப்பு சப்புன்னு அடித்ததை திருந்துவேன்னு நினைக்கிறேன். தலை தோனியோட பிறந்த நாள், அதனால் எல்லோரும் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பாட்டு போட்டு கொண்டாடுறாங்க. தலைக்கு வந்து தோனிக்கு எடிட் பண்ற என்ன பாட்டு தெரியுமா? முண்டாசு சூரியனே முக்குலத்தி பார்க்க நல்லா தான் இருக்கேன். நான் தோனிக்கு தான் புரியாது. சரி பரவாயில்ல, நம்ம மொழியில் நம்ம கொண்டாடிட்டு போகிற மாதிரி தோனியை வந்து எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பிறந்தனால தோனிக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, அவரு இப்படி தான் கடைசி நேரத்தில் வருவார், கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பார், நாலு சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு போயிடுவார். சரி, நாங்களும் கடைசி நேரத்தில் தான் வரும். ஒரு ஆறு ஆறரைக்கு மேலே தான் ஷூட்டே பண்ணுவோம், டக்குன்னு அப்லோட் பண்ணுவோம், வீடியோ ஹிட்டு எல்லாம் ஓகே. இன்னொரு தடவை சொல்லிட்டா, ஆறு மணிக்கு வர அப்லோட் பண்ணுற அது வரைக்கும் ஓகே. அதனா ஹிட்டு வீடியோ ஹிட்டு தானப்பா. என்ன ட்ரெண்டிங்கில் போதும் அவன் வீடியோ? ட்ரெண்டிங்னு கொஞ்ச நாள் வந்துடும், ஹிட்டாக போய் தான் 100 எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஏன், இதுக்கு முன்னாடி எத்தனை ஷோ எத்தனை சேனலில் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஷோ 100 எபிசோட் தாண்டி இருக்குது. வெற்றிகரமான ஷோங்கிறதுனால தானே 100 தாண்டுது. நம்மளும் ஹிட் ஆகும் நினச்சி தானே பண்ணுறோம் வீடியோ. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முகத்தில் ஹிட் அடித்து படுக்க வச்சுறாங்க. ஒரு ஹிட்டு நான் அடிச்சுட்டு விழுந்துக்கிறேன். இன்னும் ஒரு காமெடி போட்ட நான் அப்படியே உழுந்துருவேன், நீ மட்டும்தான் ஷோ பண்ணு. சரியா, எப்படி கொஞ்ச நேரம் அதான் உனக்கு ஆசை, சும்மா அப்படியே பாசத்தை தெளிக்கிறான், கொஞ்ச நேரம் அமைதியாரு. அதனால வந்து ஷோவுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோக்கு கீழே வந்து சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை நம்ம சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பே லிங்க் இருக்குது, அது மூலமாகவும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதெல்லாம் விட முக்கியம் என்னது? ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அது நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு. முடிவில்லை, இதான் ஆரம்பம். உனக்கு என்னப்பா வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாம சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660000899. நேத்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபுபக்கர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அவர் மாட்டுக்கறி சாப்பிட்டுருப்பாரு போல, பிளேட்ல மாட்டுக்கறி இருக்கு, அதை வந்து ஒரு போட்டோ எடுத்து மாட்டுக்கறி அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதை பார்த்துட்டு நான் லைக் போட்டு அப்படி போயிட்டேன். நீயும் பார்த்துருப்பேன், நானும் பார்த்தேன், லைக் போட்டேன். அவரும் போட்டு தூங்க போயிட்டாரு போல. நானும் போய் தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்வீட்ல ஏதோ பிரச்சனை அப்படின்றாங்க. என்ன ட்வீட்ல பிரச்சனை அப்படின்னு நானும் சர் சர் சர்னு வந்து பார்த்தா, நம்ம லைக் போட்டுட்டு ஏதோ பிரச்சனை. சரி என்னன்னு கீழே போய் பார்த்தா சென்னை போலீஸர் ஏதோ ட்வீட் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது போன்ற தேவையற்ற பதிவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சென்னை போலீஸ் போட்டிருக்காங்க. அப்ப மாட்டுக்கறி தேவையற்ற பதிவா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு பிரச்சனை ஆரம்பிக்குது. வெடிக்குது, எல்லாம் வெடிக்குது. சின்ன ட்வீட் தான், ஒரே ஒரு ரிப்ளை தான், அடிச்சு பத்திக்கிட்டு எங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன சென்னை போலீஸ் எப்படி இப்படி சொல்லலாம்? திராவிட மாடல் இதானா? இதானா பெரியார் மண்ணா இது? அண்ணாவா? 1967 83 போயிட்டு இருக்காங்க. 1989 நீங்கள் கட்சி தொடங்கும் பொழுது அப்படின்னு ஒரு மாட்டுக்கறி ட்வீட்டுக்கு 1941 போய் புட்டுச்சு அத்தனை வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ போலீஸே என்னாச்சுன்னு பார்க்கறதுக்குள்ள அங்கே போயிட்டாங்க எல்லாரும். போலீஸ் பதறி போய் என்னது இது, நம்மளால ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ட்வீட்டு பார்க்க அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்க விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அபுபக்கருடைய பேஜ் டேக் பண்ணி தாங்கள் பதிவிட்ட ட்வீட் சென்னை காவல்துறையின் அந்த ஐடியை போட்டு பக்கத்தில் ரீட்வீட் செய்யப்பட்டதால் பொது மக்களின் பயன்பாட்டுக்கான ட்விட்டர் பக்கத்தில் தனிப்பட்ட பதிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு போட்டு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் தவறுதலாக தங்களுடைய பக்கத்திலேயே இது பதிவிடப்பட்டதற்கு வருந்துகிறோம், இது தங்களுடைய தனிப்பட்ட உணவு தேர்வினை குறித்ததல்ல அப்படின்னு ஒரு விளக்கம். என்ன சொல்றாங்க, வேற யாரோ எடுத்து ரீட்வீட் பண்ணாங்க. ஆமா, அந்த பேஜ்ல, அதாவது யாரு, சென்னை போலீஸினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வேற யாரோ வந்து
இது நம்ம எப்படி கூட பார்க்கலாம், ரெண்டு பெரிய பேஜ்ன்றதுனால இவங்க அட்மின் இருந்தாங்களான்னு தெரியல. வந்து அவங்க வந்து சரி பாங்கறாங்க, பார்த்த உடனே ஏங்க இப்படிலாம் வந்து, இது வந்து போலீஸ்க்கான அஃபிஷியல் பேஜ், இதில் வந்து தனிப்பட்ட உணவு இதை பற்றி ரீட்வீட்டோ லைக்கோ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நீக்கினது மட்டும் இல்லாமல் அவங்க வருத்தமும் தெரிவிச்சிட்டாங்க. அப்படி வருத்தம் தெரிவித்து நாங்கள் வருந்துகிறோம்னு சொன்னோடனே அந்த பிரச்சனை அப்படி ஒரு மாதிரி சால்வ் ஆகுது. சண்டை போட்டவங்களும் அப்போ தான் போய் ரெஸ்ட் எடுக்கிறது எடுக்கலாம். இந்த பக்கம் குரூப் போகிறாங்க, இந்த பக்கம் ஒரு குரூப் போகிறாங்க, திரும்ப ஒரு பதிவு போடுறாங்க ஒருத்தவங்க. திடீர்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்து பன்னிக்கறியை தூக்கி போட்டு பன்றிக்கறி அருமையாக இருக்கும்னு மாட்டுக்கறி புரட்சி நடத்துகிறேன். நீங்கள் பன்னிக்கறி புரட்சி நடத்துவீங்களா அப்படின்னு போட என்ன முடிவு, நம்ம வந்து முடிவு பண்றதுல அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தானே, நீ என்ன மாட்டுக்கறி லவரா பன்னிக்கறி லவரா? நான் வந்து சிக்கன் லவர் தான். சிக்கன் எதுக்கு வம்பு, ரெண்டு பக்கமும் பெரிய கும்பல் சண்டை போடுது, நம்ம வேற எதையாவது சொல்லி நம்மளையும் சேர்த்து வச்சு எதாவது பண்ணிட்டாங்கன்னா. நான் வந்து சிக்கன் லவர், நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன். மாட்டுக்கறியும் இல்லை, பன்றிக்கறியும் இப்போதைக்கு இல்லை. நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? கறி பக்கமே போறதில்ல, காய்கறி தான். காய்கறியா? அப்ப சொல்லு, வெண்டைக்காவா பீன்ஸா? திராவிட இயக்கம் என்பது அரசியலை பேசி, சித்தாந்தத்தை பேசி, மக்கள் பிரச்சனைகளை பேசி, கொள்கையை பேசி, கோட்பாட்டை பேசி, பேசி பேசி ஆட்சியை பிடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மாசம் அண்ணாமலை லவடிக பால் உட்பட எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிதுக்கி ஜூப் வச்சு குடிச்சிட்டு நான் மந்திரி பதவி ராஜினாமா பண்றேன். அண்ணாமலை எச்சக்கல நாய ஓட்டு போடுறாங்க. அரவக்குறிச்சியில் பொம்பளைங்க செருப்பால் அடித்த பையன் கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போய் ஃபிகர் நோட்டம் விட்டான். ஃபிகர் கம்ப்ளைண்ட் ஆகி சிடி ரவின்னு ஒரு பிஜேபிக்காரனை பிடிச்சி தப்பிச்சு வந்தவன் மூஞ்ச பார்த்து. இதுதான் அந்த கொள்கையாப்பா, இதுதான் அந்த கோட்பாடாப்பா, இப்படி தான் அப்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ என்னது இது? ஏப்பா என்னப்பா கிட்ட கிட்ட வார்த்தையாக பேசுகிறாரா? அங்கே குழந்தைங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, அவங்க முன்னாடி இப்படி கொச்சையாக பேசுகிறாரு. ஏன் இதெல்லாம் தலைமையை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு ஸ்பீச்சும் 1 மில்லியன் வியூஸ் தாராளமாக போகுது, அத்தனை பேர் பார்க்குறாங்க, பல ஸ்பீச்லாம் ட்ரெண்டிங்கில் வருது. இன்னுமா தலைமைக்கு தெரியல? கூப்பிட்டு ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டாங்களா? என்ன பப்பலாம் கொச்சையாக பேசுறீங்க, பேசாதீங்க சொல்ல மாட்டாங்களா? பேசி முடிச்சிட்டேன்னு முடிச்சிட்டேன். இப்போ ஆரம்பிக்கிட்டா ஒன்றும் இல்லைண்ணே, முல்லை முள்ளால் எடுக்கணுமே, புரியுதா? அதனால் வந்து அவதூறுகளை அவதூறுகளாலும் ஆபாசங்களை ஆபாசங்களாலும் தான் நாம் கையாள. யார் உங்களை நோக்கி ஆபாசத்தையும் அவதூறையும் வீசினது சொல்லு? ஆட்சி சரியில்லைன்றீங்க, ஆட்சி சரி, காவல்துறையில லாக்அப் நடக்குதுன்றீங்க, என்ன இது? எப்பா சரியில்லைன்னு சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. எதுக்கு இப்ப கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறீங்க? கெட்ட வார்த்தை எல்லாம் இதுல, இது என்ன சமூக நீதி வார்த்தை தானே? எப்படி சமூக நீதி வார்த்தை? திமுக காரங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் சமூக நீதி வார்த்தை? அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்ல வரல. அப்படி இப்படி பேசுறதுக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் நாங்களும் சொல்றோம், திராவிட மாடல் வேற. புரியுதா? பெரியார் சொல்லு, பெரியார். அதனால வந்து ஓ பெரியார் தான் இப்படி அமுச்சு விட்டாரா? போய் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிப்பாங்க? இல்ல இல்ல, அப்படி கெட்ட 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 வார்த்தையே அது கிடையாது. அவதூறுகளை அவதூறுகளால் எதுவும் சொல்லு, அதுக்கு கெட்ட வார்த்தை இல்ல, கேட்ட வார்த்தை அப்படி சொல்லு. இந்த நமுத்து போன காமெடி கொண்டா நீங்க போடுற, எதுக்கு இப்ப போட்டீங்க? இல்ல சும்மாதான், டூ படத்துல சொல்லுவாங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை பேசுவாங்க. ஆனால் எங்கேயோ போயிட்டு இருக்க ரூட்டை தாண்டி ஈசிஆர்லேருந்து பைபாஸுக்கு போயிட்டு இருக்கேன்னா இருந்து. அதனால வந்து இவர் என்ன பேசினாலுமே அது வந்து நல்ல ஒரு வார்த்தைகள் தான், அது வந்து எதிர்கட்சிகளை எதிர்கொள்ளும் ஒரு யுக்தி. இவர் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்களாப்பா? யாராவது ஒருத்தர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னால் டப்பு பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. இவர் இப்படி பேசுறாரு, இவ்வளோலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன பேசிட்டாரு இது, எனக்கு புரியல. அதுதான் விட்டுருப்பா, என்ன கேசிட்டார், என்ன வார்த்தை எல்லாம் இப்ப நான் கேட்கவே இல்லப்பா. இது என்ன கெட்ட வார்த்தையா? அது நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்கிற தைரியத்துல அவர் பாட்டு பேசி. ஏங்க இவர் இங்கே கடைகோடி தொண்டனுங்க, முக்கியமான பொறுப்பாளர். நீங்க கடைகோடி தொண்டனத கூட்டு வந்து தான் மேடையில ஏறி பேசுப்பான்னு சொல்றீங்க. இப்படி இவர் கடைகோடி தொண்டன், ஆனா முக்கியமான பொறுப்பாளர் அண்ணன் தமிழன் பிரசன்னா பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? அது பயங்கரமா இருக்கும், கேட்டிருக்கேன். அப்பயே நாங்கள் ஒன்றும் பண்ணலை. இவர் இவரெல்லாம் நம்ம கட்சியின் உறுப்பினர்,
சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேரு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எதிர்கொள்ள சொல்லி உங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா அப்ப போய் ஸ்பீச் பாருங்க. பார்த்துட்டு அவங்களும் மேடையில் ஏறி இப்படி பேசலாம். அடுத்து வெற்றி கொண்டா உருவாகிட்டு இருக்காரு இவரு. எதிர்கட்சிகளை எதிர்கொள்ளும் பக்குவம் இவருடன் இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் அறிந்த காரணத்தினால்தான் இவரை மேடை ஏற்றிருக்கிறது. போதுமா, என்ன பதில் வேணுமா? வேண்டாம், வேண்டாமா, வெளியே போ. அடுத்து என்னப்பா? அடுத்தா ஒரு புது கண்டென்ட் ஒண்ணு இருக்கு. புது கண்டென்ட்? ஆமா இருக்கு. ஆனா அது ரொம்ப கொச்சையா இருக்கு. வீடியோ ஒண்ணு கொச்சையா பேசுறாங்களா? திமுக காரங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? ஏண்டா அதனால இப்ப பேசணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரே, அது முடிஞ்சிருச்சு, அடுத்த கண்டென்ட்க்கு வா. என்னாச்சு? அவரை விட இவர் பயங்கரமா பேசியிருக்காரு. அவரு ஒரு கடைநிலை தொண்டன். அவரு இவரு ஒரு வேலூர் மாநகராட்சி கவுன்சிலருடைய கணவர். கவுன்சிலர் கூட கிடையாது, கணவர். கவுன்சிலரின் கணவர். கணவர் என்ன பேசுறாரு? பேசுறாரு, வீடியோ பாரு. துணி போறதே வேஸ்ட் ஆகுது. பேசுற செலவு பண்ணுங்கறாரு. எப்ப இந்த துப்புரவு பணியாளர்களே எப்படி பேசுறாரு? துப்புரவு பணியாளர்கள் தான் இப்படி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, என்ன பிரச்சனை? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஏதோ சரியா கிளீன் பண்ணலையா? அதுதான் பிரச்சனை போல. அதுக்கு என்னென்னமோ பேசுறாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரே ஒரே ஒரு பயம் தானே. என்ன? ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு 50 லட்சம் வேணுமானா? அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதி இருக்கும்ல. இத்தனை லட்சம் தான் செலவு பண்ணணும்னு இருக்கும்ல? இருக்கும். அதெல்லாம் இப்ப யாரு கண்டுக்கிறா? 50 லட்சம் செலவு பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எப்படி? என்ன எப்படியும் ஒரு 5 கோடி எடுத்துட மாட்டாங்க. அந்த தைரியத்துல 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்றதே இல்ல. சும்மா கொண்டு போய் ஒரு 50 லட்சத்தை ஒரு இடத்துல போட்டு நீ போடுவியா? போட மாட்டேன். ஒரு பதவி தரேன் வச்சுக்கப்பா, அடுத்து மக்களுக்கு நல்ல செய்யணும் நீ செய்வியா? மக்களுக்கு நல்லதா? என்னடா பேசிக்கிட்டு சும்மா. 50 லட்சம் போட்டா 5 வருஷம் முடியறதுக்குள்ள எத்தனை கோடி எடுக்க முடியுமோ அத்தனை கோடி எடுத்துட்டு தானே போவோம். ஏங்க ஒழுங்கா பெருக்கலன்னா ஒழுங்கா பெருக்குங்கப்பா. என்னப்பா சம்பளம் வாங்குறீங்களா? அப்படி இப்படி கேளுங்க. அதை விட்டுட்டு ஐயோ தொடர்ச்சியா ரெண்டு கண்டென்ட். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சந்தேகனே, ஒரு துப்புரவு தொழிலாளர்களை ஒரு திமுக கவுன்சிலருடைய கணவர், கவுன்சிலர்ல கவுன்சிலரின் கணவர். எந்தெந்த பெண்லாம் கவுன்சிலர் ஜெயிச்சாங்களோ அதுல 99% கவுன்சிலர்கள் ஃபீல்டுக்கே வர்ற மாதிரி தெரியல. கணவர் தான் வந்துட்டு இருக்காங்க. கணவர் தான் வராங்க. கணவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கணும். இந்த தடவை 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்குனாங்கல்ல. அப்ப ஆண்கள் கிடையாது, வேற யாருக்கு? உங்க வீட்டுல யாரா பெண் இருக்காங்களா? அது மாதிரி அவங்களுக்கு கொடுத்துறோம். அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவங்க தான் வராங்க, ரோடு போடுற இடத்துல நிக்கிறாங்க, அப்புறம் ஏதோ பேசுறாங்க, யாரையாவது பிடிச்சி அடிச்சிடுறாங்க. இப்படி கேட்டா ஒரு துப்புரவு தொழிலாளர்களை ஒரு திமுக கவுன்சிலருடைய கணவர் வந்து இப்படி பேசியிருக்காரு. இதுவே திமுக கவுன்சிலர் கணவராக இல்லாம அதிமுக கவுன்சிலரின் கணவராக அவர் இருந்திருந்தா இந்த நடுநிலையாளர்கள் அவ்வளவுதான், 50 வீடியோ போட்டிருப்பாங்க, வியூஸ். சமூக நீதி பேசுறவங்க 60 வீடியோ போட்டிருப்பாங்க, வியூஸ் நிறைய வந்துருக்கும். திராவிட மாடல் பத்தி பேசுறவங்க அவங்க ஒரு 70 வீடியோ போட்டிருப்பாங்க, வியூஸ் நிறைய வந்திருக்கும். எங்கே போனாங்க? அவங்க தான் சொன்னனப்பா, அவங்க தான் வந்து ஏற்காடு கொடைக்கானல் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுமையா வருவாங்க. நம்மளும் பேசி பேசி காதெல்லாம் வேற ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. இத்தனை வீடியோ வருது, இவ்வளவு சண்டை நடக்குது, இவ்வளவு அவலங்கள் நடக்குது, எங்கேயா போனாங்க? ஒரு 5 நாள் லீவ் விட்டு போய் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். அப்போவாது இந்த திமுக கண்டென்ட் எல்லாம் வேற ஏதாவது பீஸ்ஃபுல்லான கண்டென்ட் போதா பார்ப்போம். போ வரியா வா. இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள்? இன்னைக்கு நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எதனாலன்னு தெரியும் நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் ஊருக்கே தெரியுமே. ஊருக்கே தெரியும். அவர் வந்து எம்பி ஆயிட்டாரு. நியமன எம்பியாக மாநிலங்களவைக்கு செல்கிறார். ஆமா, அவருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய பணி சிறக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஆமா, காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது. ஓ, எம்பி ஆயிட்டாரு. ஆமா, எம்பியாக பார்லிமெண்ட்டுக்குள் போகிறார். 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலைக்கு கீழே பிச்சைக்காரன் இதே இந்தியாவின். உனக்கு நீ சாமியை காப்பாற்ற போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுற ஆளுப்பா. நாங்கள் சாமியை கூப்பிட்டு